மலேசியாவில் தமிழ் வழி கல்வி பள்ளிகள் அதிகரித்து வருவதாக அந்நாட்டின் போக்குவரத்து துறை சிறப்பு ஆலோசகர் எம் கேவிஎஸ் கூறியுள்ளார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் 3 நாள் நடைபெறும் உலகத்தமிழ் இணைய மாநாடு கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். அம்மாநாட்டில் மலேசிய நாட்டின் போக்குவரத்து துறை சிறப்பு ஆலோசகர் எம் கேவிஎஸ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, இந்த மாநாடு தமிழ் மொழியின் திருவிழா. இது மேலும் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களிடையே அன்பும் நட்பும் மேலும் வலுவடையச் செய்யும். தற்போது மலேசியாவில் 527 தமிழ் வழி கல்வி பள்ளிகள் இயங்குகின்றன. இந்த ஆண்டு புதிதாக மேலும் 7 பள்ளிகள் துவக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளிகள் அனைத்திற்கும் இந்த மாநாட்டின் ஆய்வு கட்டுரைகள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தமிழ் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.